பிறவாமை மார்க்கத்திற்கு என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒன்றை பெற்று புண்ணியத்தை பெற்றுதான் மற்றொன்றை பெற முடியும். அது மற்றொன்று எதுன்னு கேட்டான். இனி பிறவாமையாகிய மார்க்கம், பிறவாமையாகிய மார்க்கத்துக்கு வேறு வேறு சடங்குகளால் முடியாது. பட்டினி கிடப்பதோ, மூச்சை கட்டுவதோ, ஊர் ஊராக சுத்துவதோ, அதனால் எதுவும் பயனில்லை. ஒன்றை பெற்று மற்றொன்றை பெறுது. ஒன்று துணை ஒன்று மற்றொன்று பெறுவதுன்னு சொன்னான். அது ஒன்று துணை என்பது ஜீவகாரண்யம், மற்றொன்று பெறுவது இனி பிறவாமை. பிறவாமை பிறவாமைக்குரிய மார்க்கம் எதுன்னு கேட்டான். மரணம் வரக்கூடாது. சரி, மரணம் என்பது எதுன்னு கேட்டான். மூச்சு கட்டு வந்து போன்ற காட்டு வெளியே சென்றால் மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. இந்த வாய்ப்பு பெறுவது எப்படின்னு கேட்டான். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் ராமலிங்க சாமிகள், ஞானவர் திருஞான சம்பந்தர், பதஞ்சலி முனிவர், திருநாவுக்கரசர் அவருடைய அகத்தியர் கொண்டார். அவங்க என்ன செய்தார்கள்? புண்ணியத்தை செய்தார்கள், முன் செய்த வினை நீக்கினார்கள், தன்னை அறிந்தார்கள். தன்னை இறைவர் எப்படின்னு கேட்டான். தன் ஆன்மாவை அறிவார்கள். ஆன்மா என்பதுன்னு கேட்டான். மூச்சு காட்டு ஏக்கம் அறிந்தான். மூச்சு காட்டு வசப்படுதல். அப்போது நான் ஆன்மா மூச்சு காட்டு, ஆன்மா என்பது மூச்சு காட்டு. மூச்சு காட்டு ஒரு நாலு ஒன்றுக்கு 21,600 மாதிரி வந்து செல்லும். வந்து செல்ற கண்ட காட்டை வெளியே சென்றால் மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. உள்ளே தங்குவதற்கு எப்படி இருக்கணும்? தேகம் அருள் தேகமாக இருக்க வேண்டும். அருள் தேகம் இல்லையிட்டால் உள்ளே தங்குமா? தங்காது. அப்போ அருள் தேகம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ புண்ணியம் செய்வதற்கு தயவு செய்ய வேண்டும். அன்னதானம் செய்ய செய்ய என்ன ஆகும்? அந்த தேகம் அருள் தேகமாகும். அருள் தேகம், அருள் தேகத்தில் ஒடுக்கின்ற மூச்சு காற்று அருள் தேகத்தை தங்கிவிடும். அந்த தேகம் அருள் தேகமாக இருந்தால் தான் தங்கும். அதே புலால் உண்டுகின்ற தேகமாக இருந்தால் அங்கே தங்காது. உயிர்கொலை செய்கிற தேகத்தில் தங்காது. இப்போ உயிர்கொலை செய்யக்கூடிய தேகத்தில் ஆன்மா தங்காது. ஆன்மா என்பது காற்று. அந்த காற்று எங்கே தங்க வேண்டும்? புருவத்தில் தங்க வேண்டும். புருவத்தில் தங்குகின்ற காட்டி வெளியே வரார். அப்போ என்ன செய்கிறார் ஞானிகள்? புண்ணியத்தை செய்தும் முதுபெரும் தலைவன் சுப்பிரமணியர் வணங்கி என்ன செய்கிறான்? மூச்சு காற்றை கட்டுறான். மூச்சு காட்டோடு பழகிறான். மூச்சு காட்டோடு பழகி அது என்ன செய்கிறான்? ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்வார்? அவனை சாருவார். எப்போ சாருவார்? அருள் தேகத்தில் சாருவார். புலால் உண்ணுகின்ற தேகத்தில் சேரமாட்டார். உயிர்கொலை செய்கிற தேகத்தில் சேரமாட்டார். வஞ்சனை உள்ள தேகத்தில் சேரமாட்டார். அப்போ வஞ்சனை செய்த தேகம், புலால் உண்டுகின்ற தேகம், பொல்லாத தீய பழக்கத்தில் ஈடுபட்ட தேகத்துக்கு அருள் செய்ய மாட்டார். அப்போ புண்ணியம் செய்த தேகம் அருள் தேகம். ஆசான் புண்ணியவன் இறங்குறான். என்ன என்ன மகனை வேணுனார்? என்னை சார வேண்டும், நீ என்னை சார்ந்து எனக்கு வாசி நடத்தி தரவேன்னு கேட்டான். அப்போ என்ன செய்வார்? வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியிலிங்கி வருவானார். சுப்பிரமணியர் இறங்குறார். இறங்கி என்ன செய்கிறார்? அவர் அறிந்த உண்மையை அவர் சொல்கிறார். அப்போ மூச்சு வாட்டோடு கலப்பார். ஒரு நாலு ஒன்றுக்கு 21,600 வரை வந்து போகணும் சோதரோடு கலந்து வாசி பழக்கத்தையும் பார்த்து தருவார். யாருக்கு? புண்ணியவான்களுக்கு, புலால் உண்ணாத மக்களுக்கு, விட்டு கொடுக்கும் மக்களுக்கு, தயசந்தி உள்ள மக்களுக்கு, ஜீவகாரண ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கின்ற மக்களுக்கு, தினம் தியானம் செய்கிற மக்களுக்கு, அன்னதானம் செய்கிற மக்களுக்கு ஆசான் என்ன செய்வார்? மூச்சுவரை கலந்து மூச்சு காட்டோட இயக்கத்தை செய்வார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.